இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீரப்பன் அவர்கள் தொடர்பான பதிவுகளை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். சமீப காலங்களில் அதிகபட்ச வீடியோக்களை போட முடியல, வாரம் ஒரு வீடியோ தான் போடுறீங்க, தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சில நண்பர்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் தினந்தோறும் வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை தான். ஆனால் சில வழக்குகள் நம்ம மேலே தொடக்கப்பட்ட காரணத்தால் முழுசாக வீடியோ அடிக்கடி பதிவிட முடியல. வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதால அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. அதை பேசுனா அது ஒரு பெரிய ஸ்டோரியாக போய்கிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே அந்த வழக்குகளை யார் போட்டால் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும். அது தொடர்பாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அதே காட்டு பகுதியில் மறுபடியும் ஆயுத குழுக்கள் இணைஞ்சி போராட்டம் பண்ண போகிறதா தமிழக உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால் உளவுத்துறையினர் ரொம்ப தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வீரப்பனை காட்டி கொடுத்த நபர்கள் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்த அந்த நபர்களோட கதி இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அதில் தமிழக மாவோயிஸ்டுகள் நக்சல் அமைப்புகள் மறுபடியும் ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க போகிறதா உளவுத்துறை தகவல் கிடைச்சதாகவும், அவங்க பல இளைஞர்களை மூல செலவை செஞ்சு தங்களோட இயக்கத்துக்கு வர வச்சு ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்காகவும் தயாராக இருக்கிறதாகவும் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காரு. அவங்க தங்களோட ஆயுத பயிற்சி களமாக வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதியை தேர்வு செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் உளவுத்துறை வட்டாரத்தில் பேசப்படுறதா சொல்லப்படுது. இவங்க யார் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியை சேர்ந்த மாணிக்க வாசகம் அப்படிங்கிற ஒரு நக்சலைட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட மனைவி பெயர் கலா, அவரோட சகோதரி பெயர் சந்திரா. இந்த சந்திரா யார் அப்படின்னா, தமிழக மாவோயிஸ்ட் இயக்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய எஸ் எம் சுந்தரமூர்த்தி அவர்களோட மனைவி தான். இந்த எஸ் எம் சுந்தரமூர்த்தியை 2002 வருடத்தில் போலீஸார் சுற்றி வளைச்சி சில பல கெடுபிடிகளை கொடுத்து சில பல ஆஃபர்களையும் அவருக்கு தரதா சொல்லி அவர் மூலியமாக தான் இறுதி காலகட்டத்தில் வீரப்பன் அவர்களை பிடிக்க முடிஞ்சுது. மற்றபடி இவங்க சொல்கிற விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, மோரில் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, ஆப்ரேஷன் குக்கூன் மூலமாக என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸில் வந்து அவர் சிகிச்சைக்காக போனார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த மோரில் விஷம் வச்சு வீரப்பன் அவர்களை பிடித்ததாகவும் கொன்னதாகவும் சொல்லப்படுற கதைகளே உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கின கட்டுக்கதை தான். இந்த உண்மை கண்டறியும் குழுவுக்கு பின்னாடியே அப்போதைய உயர்மட்ட அதிகாரிகள் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்துருச்சு. சரி, இந்த எஸ் எம் சுந்தரமூர்த்தி இவருக்கு வீரப்பன் அவர்களோட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வீரப்பன் அவர்களோட கடைசியாக இறந்து போன சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி இந்த மூணு பேர் தான் இருந்திருக்காங்க. வீரப்பன் அவர்களோட சேர்த்து மொத்தம் நாலு பேர். போதுமான ஆட்கள் அவங்க கிட்ட அப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் காவல்துறை நெருக்கடி கொடுத்துருச்சு. ஆப்ரேஷன் ரூட்ஸ் மூலமாக வீரப்பன் அவர்கள் தொடர்பான தொடர்புகள் எல்லாத்தையுமே துண்டிச்சிட்டாங்க. இதில் தான் தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு விடுதலை இயக்கம், தமிழர் மீட்சி படைன்னு இப்படி எல்லாரோடையும் இருந்த தொடர்புகள் சுத்தமாக அறுந்து போயிடுச்சு. வேறு வழியில் யார் மூலமாவது ஆட்களை காட்டுக்குள்ளே சேர்க்கணும், நம்மளோட படைக்கு ஆட்கள் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு வீரப்பன் அவர்கள் முயற்சி செஞ்ச நேரத்தில் தான் அப்போதைய மாவோயிஸ்ட் இயக்க தலைவரான சுந்தரமூர்த்திங்கிறவரோட தொடர்பு கிடைச்சி அவர் மூலியமாக சில ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இதை அதுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ண போலீஸார் அவரை பிடிச்சி அவரை சில ஆஃபர்களை கொடுத்து அவர் மேலே உள்ள வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுறோம், ஒன்றை எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களோட டார்கெட் வீரப்பன் மட்டும்தான் அப்படின்னு அவரை உளவுத்துறையோட ஆளாக மாற்றியிருக்காங்க. அதன் பிறகு 2-3 முறை வீரப்பன் அவர்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆயுதங்களையும் அவர் மூலமாகவே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதனால் வீரப்பன் குழுவினர் அவரை முழுசாக நம்பியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் கூட சேத்துக்குழி கோவிந்தன் அவங்கள நம்ப தயாராக இல்லை. கடைசி நேரத்தில் கூட இவங்க கூட போக வேண்டாம், இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு.
ஆனா வீரப்பன் அவர்கள் முழுசா நம்பி பரவாயில்ல இறங்கிருவோன்னு இறங்கிட்டதால தான் அந்த கடைசி காலகட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு அந்த மாவோயிஸ்ட் எஸ் எம் சுந்தரமூர்த்தி என்ன ஆனாரு அப்படின்னா கைது செய்யப்பட்டாரு. அவரோட மைத்துனரா இருந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த மாணிக்க வாசகத்தை 2020 போலீசார் கேரள மாநிலத்தில் வச்சு என்கவுண்டர் செஞ்சு கொலையும் செஞ்சாங்க. அதன் பிறகு அவரோட உடல் எரிக்கப்பட்ட இடத்துல மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அவரோட மனைவி கலா, அவரோட சகோதரி சந்திரா அதாவது எஸ் எம் சுந்தரமூர்த்தி அவர்களோட மனைவி இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க இந்த மரணத்துக்கு பழி தீர்ப்போம் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க. அதோட தொடர்ச்சியா இப்ப சில ஆட்களை சேர்த்துக்கிட்டு தர்மபுரி மாவட்டத்துல இளைஞர்களை மூல செலவு செஞ்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராக கூடியதா உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப அவங்கள விரட்டி விரட்டி வேட்டையாடக்கூடிய பணியும் காவல்துறை செய்ய தயாரா இருக்கு. அதாவது அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், நாம வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்துட்டா இதுக்கு மேல காவல்துறை நம்மளை எதுவும் செய்யாது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவங்க வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அது அவங்கள நோக்கியே திரும்பிருச்சு. இந்த நிலைமையில தான் அவங்களோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காட்டு பகுதிக்கே அவங்க தலைமறைவா ஓட வேண்டிய சூழலும் உருவாயிருக்கு. இதுதான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோவை மாவட்டம் வடவள்ளியை சேர்ந்த சண்முக பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் மூலமா ஆபரேஷன் ரூட்ஸ் அப்படின்னு நடந்தப்ப வீரப்பன் அவர்களை காட்டி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா வீரப்பன் அவர்களோட மனைவி முத்துலட்சுமி அம்மையார்கிட்ட அவங்கள நெருங்கி பழக விட்டுருக்காங்க. வீரப்பன் அவர்கள் தொடர்பான பல தரவுகளையும் அவங்க அவங்களோட மனைவி முத்துலட்சுமி அம்மையால் கூட பழகி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் தான் வீரப்பன் அவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பகுத்தறிவு அப்படி இப்படின்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் காவல்துறையே கடவுளை நம்பிச்சு அப்படிங்கிறதா உண்மை. இதில் சிறப்பு படைக்கு தலைமை அதிகாரியாக இருந்த ஐபிஎஸ் திரு விஜயகுமார் அவர்கள் கூட முழு நம்பிக்கையோடு இருந்தார். என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட வியூகம் வகுத்தாலும் வீரப்பனை பிடிக்க முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பலகட்ட ஜோசியங்கள்லாம் கூட அவர் பார்த்துருக்காரு. அப்போ தான் பன்னாரி மாரியம்மன் வீரப்பனுக்கு துணை இருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஒருத்தருங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக வீரப்பன் அவர்கள் மரணம் அடைஞ்சப்ப அவரோட கைப்பையிலிருந்து பன்னாரி மாரியம்மன் கோயிலோட புத்து மண்ணை ஒரு முடியாக போட்டும் வச்சுருந்துருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கடவுள் பக்தராக இருந்ததால் கடவுள் பக்தியை நாமளும் கடவுள் பக்தியால் முறியடிக்கணும்னு அதே பன்னாரி அம்மன் கிட்ட இவரும் வீரப்பன் அவர்களை பிடிச்சா மொட்டையடிக்கிறதா நேர்த்தி கடன் வச்சுருந்தாரு. வீரப்பன் அவர்கள் இறந்த பிறகு அந்த நேர்த்தி கடனை முடிக்கிறதுக்காக மொட்டையும் அடித்தாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் அவர்களோட ஜாதகத்தை சண்முக பிரியா மூலமாக வாங்கின அவர் கடகராசி பூச நட்சத்திரம் இப்போ நேரம் சரியில்லை ட்ரை பண்ணால் இப்போ முடிச்சிடலாம் அப்படின்லாம் பலகட்ட ஜோதிடர்கள் கிட்ட கேட்டுட்டு கேரளா வரைக்கும் போய் வீரப்பன் அவர்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு நேரம் பார்த்து கடைசி நேரத்தில் சதிவலை பின்னதாக தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த சண்முக பிரியாவுக்கு வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்ததுக்காக 4 கோடி ரூபா தரேன்னு அப்போ சொன்னதாக சொல்லப்படுது. இது நாள் வரைக்கும் அந்த தொகை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களும் பல சேனல்களில் பேட்டி கொடுத்துட்டாங்க. வீரப்பன் அவர்கள் விவகாரத்தில் யார் யாருக்கோ சன்மானம் கிடைச்சிருக்கு. சென்னை மாதிரியான பெருநகரத்தில் அண்ணா நகர் மாதிரியான ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஃப்ளாட்லாம் 10 கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு 1 ரூபா கூட தரலை அப்படின்னு சண்முக பிரியாவும் தன்னோட வேதனையை சொல்லிக்கிட்டு இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. காவல்துறையினர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு வேண்டப்பட்டதை செஞ்சுருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எதுவும் கொடுக்கல, ஆள்காட்டிகளாக இருந்தவங்களுக்கும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊஞ்ச கோரையில் இருச கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் காவல்துறையோட ஆளாக தான் இருந்தார். பாலாறு பாம்பிளாஸ்டில் இவரும் அடிபட்டு தப்பிச்சு இப்போ உயிரோடு இருக்கார். எஸ்பி கராத்தே கோபாலகிருஷ்ணனோட இருந்த இவர் மிகப்பெரிய ஆள் காட்டியாக அப்போ இருந்திருக்காரு. அவருக்கும் எந்த விதமான நிவாரணமும் வழங்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் திரு கராத்தே கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பர்சனல் பாடிகார்டாக இருந்த கிளமண்ட் அப்படிங்கிறவர் மேட்டூரில் இருக்கார். அவரும் பாலாறு பாம்பிளாஸ்டில் தாக்குதல் உட்பட்டு படுகாயம் அடைஞ்சவர் தான். அவருக்கும் இன்ன வரைக்கும் எந்த விதமான நிவாரணமோ உதவிகளோ வழங்கப்படலை. இப்படி காவல்துறைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கள நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால்
காவல் துறைக்கு உண்மையாவே உதவி செஞ்ச யாருக்கும் எதுவும் கொடுக்கப்படல. முதல் காலகட்டத்தில் ஆட்காட்டியா இருந்த ராஜாமணியில தொடங்கி கடைசி காலகட்டத்தில் ஆட்காட்டியா இருந்த சுந்தரமூர்த்தி வரைக்கும் எந்த விதமான நிவாரணங்களும் கிடைக்கப்படல. ஆனா இவங்க ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதரை காட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்பட்ட பிறகு கூட நமக்கு காவேரி தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வீரப்பன் அவர்கள் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கேசட்டை வாங்கி ராஜ்குமாரை கடத்தி வச்சுக்கிட்டு தண்ணியை திறந்து விடுன்னு சொன்னால் அப்போது ஈஸியாக தண்ணி கிடைச்சிது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பையே மதிக்காத ஒரு மாநிலம் வீரப்பன் அவர்களோட 30 ரூபாய் கேசட்டை மதித்து தண்ணி திறந்துருக்கு. ஏன் அப்படின்னா, அடுத்து வீரப்பன் என்ன செய்வார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தான் சார்ந்த பகுதிக்காகவும் தான் சார்ந்த மக்களுக்காகவும் எதையும் செய்ய தயாராக தான் இருந்தார். அவர் மேலே குற்ற வழக்குகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் அவர் குற்றவாளி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு விவாதமாகவே இருந்தாலும், அவர் உயிரோட பிடிபட்டிருந்தால் தன்னோட குற்றங்களை நிச்சயமாக ஒப்புக்கிட்டு இருப்பார், அதற்கான தண்டனையும் ஏற்றிருப்பார். அவரை உயிரோட பிடிக்காமல் விட்டது தான் காவல்துறை தரப்புலேருந்து பல கேள்விகளையும் நாம் எழுப்ப வேண்டிய சூழல் இருக்குது. சரி, எது எப்படியோ வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்த யாருமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. மறுபடியும் வீரப்பன் அவர்கள் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.